ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷர்லி. இன்றைக்கி நான் செய்கிறது வந்து ராகி கூழ் குழந்தைங்களுக்கு கொடுக்குற ராகி கூழ் பால் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, ராகி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் நான் எடுத்துருக்கிறேன், பால் ஒரு டம்ளர், உப்பு, சர்க்கரை. இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன். நீங்கள் காலையில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ராகியை முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி செய்யலாம். நைட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா காலையில் ஊற வச்சுட்டு நீங்கள் நைட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் இது எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ராகியை நான் ஊற வச்சு தண்ணியில் நல்லா அலசி வச்சுருக்கிறேன். இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எப்படி பால் எடுக்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இந்த மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி ராகியை நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே பால் வரும். ஒரு வெள்ளை துணியில் இந்த மாதிரி கலந்துட்டு ஊற்றுங்க. கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிக்கோங்க, அப்போ தான் நல்லா அதில் இருக்கிற பாலெல்லாம் வெளியே வரும். அதுக்கப்புறம் துணியை நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக இப்படி ஆட்டி விட்டிங்கன்னா உள் அதில் இருக்கிற பாலெல்லாம் வந்துடும். அந்த சக்கையெல்லாம் வந்து அந்த துணியிலே வடிகட்டின மாதிரி நின்றுடும். லைட்டாக இப்படி ஆட்டி விடுங்க. திரும்ப லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஆட்டி விட்டுட்டிங்கன்னா எல்லாமே வந்துடும். அந்த பால் எல்லாமே சக்கை மட்டும் உள்ளே இருக்கும். அப்புறம் நீங்கள் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. இதுவே பால் எல்லாம் எடுத்தாச்சு. இதுக்கு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிங்கன்னா கீழே அந்த மாவெல்லாம் நிற்கும், மேலாக தண்ணி இருக்கும். தண்ணி லைட்டாக நீங்கள் ஒரு டம்ளரில் மாற்றி வச்சுட்டு பால், சர்க்கரை இதெல்லாம் போட்டு காய்ச்சுங்க. தேவைப்பட்டுச்சுன்னா அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம். அது எப்படி செய்கிறது நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இது மாதிரி சக்கையெல்லாம் தனியாக வந்துடும், அந்த பால் மட்டும் அதில் இருக்கும். இது நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் மேலாக தண்ணியை ஊற்றி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுட்டு நீங்கள் காய்ச்சலாம். அது எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச ராகி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது நீங்கள் மேலாக இப்படி லைட்டாக சரித்து எடுத்துக்கோங்க, தண்ணி ரொம்ப தெளிஞ்சு வந்திருக்கும். இந்த தெளிஞ்ச தண்ணியை ஊற்றிட்டு நீங்கள் பால் ஊற்றி காய்ச்சிக்கலாம். இதில் நல்லா இந்த மாதிரி மாவாக கொஞ்சம் திக்காக இருக்கும். இதில் நீங்கள் தேவையான அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். நான் பால் ஒரு அரை டம்ளர் அதை ஊற்றுனேன். தேவையான திரும்ப ஊற்றிக்கிறேன் நான். உப்பு வந்து லைட்டாக போட்டிங்கன்னா போதும், ஒரு சிட்டிகை அளவுக்கு. சர்க்கரை ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இது ஸ்டவ்வில் வச்சு எப்படி காய்ச்சதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் ஸ்டவ்வில் வச்சு காய்ச்சும்போது இப்படி கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா ரொம்ப கட்டியாயிரும் அது. நீங்கள் வடித்து வச்ச தண்ணியை ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா, ரொம்ப கெட்டியாயிருச்சுன்னா நீங்கள் அதை ஊற்றி காய்ச்சிக்கலாம். நான் வந்து என் குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து 3 மாதத்துலேருந்தே இதை கொடுக்க தொடங்கிட்டேன். இது கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இது மாதிரி நல்லா காய்ச்சிட்டே இருங்க. இங்கே குழந்தைங்களுக்கு வந்து கடையில் வாங்கி கொடுக்குற அந்த செர்லாக் இதெல்லாம் கொடுக்காமல் இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஒரு சிலர் வந்து ஃபுல்லாக அரைச்சி வச்சுட்டு அந்த பால் எடுத்து வெயிலில் காய வச்சு வச்சுருப்பாங்க, அது வந்து லைட்டாக புளிப்பாயிடும் உங்களுக்கு. இது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அப்பப்போ நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த மாதிரி காய்ச்சிட்டே இருக்கும்போது லைட்டாக ஒரு மாதிரி முட்டை முட்டையாக வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைவிடாமே கிளறிட்டுருங்க. தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பாலோ இல்லைன்னா அந்த நம்ம வடித்து வச்ச தண்ணியோ ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நல்லா முட்டை முட்டையாக வரும்போது இது ரெடி ஆயிரும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்க போது கொஞ்சம் நல்லா லிக்விடாகவே கொடுங்க. ஒரு 8 மாதம் குழந்தைக்கெல்லாம் இந்த அளவுக்கு திக்காகவே கொடுக்கலாம். நீங்கள் ஆற வச்சுட்டு கொடுத்துக்கலாம். ராகிக்குள் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக பால் ஊற்றிக்கிறேன். திரும்பவும் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் கடையில் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து குண்டாவாங்களே எல்லாமே, அவங்களுக்கு ஃபுல்லாக சக்தி இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க. நான் வந்து என் குழந்தைங்களுக்கு ஹார்லிக்ஸ், போன்விட்டா, பூஸ்ட் எதுவுமே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. வெறும் பால் கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா சாயங்காலத்தில் இது ஒரு டம்ளர் காய்ச்சி கொடுத்துருவேன் இந்த கூழ். இப்போ ராகிக்கூழ் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முட்டை முட்டையே வரும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் ஆற வச்சுட்டு கொடுங்க. ராகிக்குள் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வந்து தண்ணியில் ஆற வச்சா ஒரு சிலர் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்க நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பூனில் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஆறிடும். ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டான சூட்டோடையே கொடுக்கலாம். குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இது மாதிரி ஒரு பிளேட்டில் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு அது மேலே இதை வச்சுட்டு இது பண்ணிங்கன்னா சீக்கிரம் ஆறிடும். இது மாதிரி செஞ்சு கொடுங்க. அப்படி அது சளியெல்லாம் ஒன்றும் பிடிக்காது, பயப்படாமல் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.